தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். பொது காலம் பதினோராம் வாரம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை. காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே, வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் அகல் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாரு. இன்றைய நற்செய்தி வாசகம். நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதைச்ச வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போச்ச பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இஞ்சி தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத்தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் இறைவனை தந்தை என அழைத்த பின் 7 விண்ணப்பங்கள் இடம்பெறுகின்றன. இதிலே தான் நாம் ஒரு முழுமையை காண்கின்றோம். லூக்கா நற்செய்தியிலே 11:2-4 இறை வேண்டல் 5 விண்ணப்பங்களை மட்டுமே கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்தேயு தரும் 7 விண்ணப்பங்களுள் முதல் 3 இறைவனை பற்றியும் அடுத்த 4 மனிதனின் தேவையை பற்றியும் குறிப்பிடப்படுகின்றது. இயேசு கடவுளை தந்தை என அழைக்கின்றார். யூதர்கள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகின்ற எங்கள் தந்தையே என்று அழைத்தார்கள். கடவுள் வான்மண்டலத்திலேயே வீற்றிருப்பவர் என்ற சிந்தனையை பிரதிபலிக்கின்றது. உமது பெயர் தூயது என போற்ற பெறுக என்ற முதல் விண்ணப்ப ஜபம் ஆழ்தன்மையிலே இருப்போரை குறிக்கின்றது. அவருடைய அனைத்து தகுதிகளும் புனிதத்தன்மையும் ஏற்கப்பட வேண்டும். முதாட்சி வருகை என்று 2 விண்ணப்பம் இயேசுவின் இறையாட்சி பணியை விளக்குகின்றது. இறையாட்சி என்பது கடவுளுக்கு உரிய அன்பு, நீதி, இரக்கம் போன்ற மதிப்பீடுகளை குறிப்பதாகும். இறையாட்சி பெருக வேண்டும் என்பது ஆகும். மண்ணுலகில் நிறைவேற வேண்டிய கடவுளின் திருவுளம் 3 விண்ணப்பத்தை குறிக்கின்றது. இறையாட்சி விண்ணகத்தின் தொடர்ச்சியாகவே உள்ளது. இறைவன் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும். சுயநலம் ஒழிக்கப்பட வேண்டும். மனித தேவைகளை பற்றிய விண்ணப்பத்தில் 4 உணவை பற்றி குறிக்கின்றது. வயிற்று பசி, ஆன்ம பசி, பசிப்போருக்கு தேவையான உணவு, தேவையான தேவைகளை நிறைவு செய்வது கடவுள் மீது நாம் கொண்டிருக்கும் ஆன்ம தாகம். கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்ற 5 விண்ணப்பம் நன்மனது கொண்டு பிறர் நமக்கு இழைத்த தவறுகளை மன்னிப்பது. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்கின்றார். மனித உறவில் இறைப்பிரசன்னம் நிறைந்திருக்கின்றது. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்ற 6 விண்ணப்பம் நன்மையையும் தீமையையும் இடையேயான போரில் நாம் தீமைக்கு இரையாகி விடாமல், மனந்தளர்ந்து போகாமல், உலக மாயைக்கு இடங்கூடாமல் வாழ வேண்டும் என்பது. தீயோரிடமிருந்து எங்களை விடுவியும் என்பது 7 விண்ணப்பம். தீயவரிடமிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் பாவ வாழ்வில் மீண்டும் தவறி விழாமல் காத்தருளும் என்று விண்ணப்பிக்கப்படுகின்றது. தூய வாழ்வு வாழ்வோர் இன்றைய ஜபம். ஆட்சியாளர்களுடைய ஜபம். மண்ணுலக மக்களின் ஜபம். பசித்தோருக்கின் ஜபம். பாவிகளுடைய ஜபம். சோதிக்கப்பட்டவர்களுடைய ஜபம். தீமையின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பவரின் ஜபம். இந்த ஜபங்களை எல்லாம் நாம் பெற வேண்டும். நாம் உரிய வழியிலே ஜபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். தந்தையாகிய இறைவன் நம்மை வழி நடத்தி நம்முடைய தேவைகளை தந்து நம்மை தொடர்ந்து காப்பதற்காக கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாளும் பொருள் உணர்ந்து ஜபிப்போம். ஆமீன்.